குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி டே வந்து 5 o'clock தான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ டைம் 6:30 ஆச்சு. நான் இப்போ தான் கிச்சனுக்கு போகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னை கொஞ்சம் தூங்கிட்டேன். நேற்று நைட்டு தூங்குறதுக்கு டைம் ஆச்சா, அதனால் இன்றைக்கி நல்லா படுத்து தூங்கிட்டேன். எந்திக்கிறதுக்கு லேட் ஆனதுனால எடிட்டிங் பண்ணி முடிக்கிறதுக்கும் லேட் ஆகிடுச்சு. பட் சிம்பிள் மெனு தான் இன்றைக்கி. இந்த மாதிரி எனக்கு வந்து டைம் அந்த அளவுக்கு இல்லைன்னா நான் வந்து சிம்பிளாகிட்டு வந்து லன்ச்சு பிரேக்ஃபாஸ்ட் வந்து பிளான் பண்ணிடுவேன். நான் வந்தவுடனே என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி வந்து நம்மளோட லைஃப் சேவர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பருப்பு தான். இது வந்து எங்கள் அம்மாவோட கெட்டி பருப்பு. இன்றைக்கி ஆக்சுவலி லன்ச் மெனு என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா பருப்பு, நேற்றுள்ள லெஃப்ட் ஓவர் ரசம் ஃப்ரிட்ஜில் இருக்குது அதை யூஸ் பண்ணிப்பேன். அப்புறம் மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு பொரியல் ஒரு ஃப்ரை மாதிரி. அதுக்கப்புறமாட்டு இஞ்சி பச்சடி, அது நான் உங்களுக்கு இது வரைக்கும் காணிச்சதில்லை. இஞ்சி பச்சடினா இது எங்கள் அம்மா பண்ணக்கூடிய இஞ்சி பச்சடி, ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ரெசிபி, அது பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் அவ்வளோதான். அண்ட் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவல் உப்மா தான். இன்னைக்கு ரைஸ் வந்து நான் மட்டா ரைஸ் தான், ரெட் ரைஸ் தான். ஒயிட் ரைஸ் ஆக்சுவலி தீந்துருச்சா, அதனால ரெட் ரைஸ் தான் வச்சுருக்கேன். சரி, இது இருக்கட்டும், ஓப்பன் பண்ண முடியல ஒத்த கையை வச்சுட்டு. ஸோ இதில் என்ன வச்சுருக்கேன்னு சொல்லிடுறேன். இதில் வந்து துவரம் பருப்பு, அப்புறம் ஒரு 4 பல்லு பூண்டு, 1 teaspoon ஜீரகம், மஞ்சப்பொடி, 1/4 teaspoon பெருங்காயத்தூள் போட்டு 3 whistle வச்சு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பருப்பு வந்து குக் ஆகிடுச்சு. இதுக்கு அரப்பு மட்டும் ஊற்றி குக் பண்ணிட்டோன்னா ரெடி. ஸோ நம்ம லன்ச் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? ஸோ நான் பருப்பு வந்து வேக வைக்கும்போது ஆக்சுவலி நான் ஒரு வீடியோ வந்து பார்த்தேன். அதில் உள்ளே வந்து ஒத்திங்கன்னா ஒரு ஸ்டீல் ஸ்பூன் வந்து போட்டிருந்தாங்க. நானும் அதே மாதிரி ஸ்டீல் ஸ்பூன் ஒன்று போட்டேன் பாருங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓவர் ஃப்ளோ ஆகாமல் தடுக்கிறதுக்கு. ஆனால் சீரியஸ்லி அது ஒர்க் ஆச்சு. ஏன்னா வந்து யூஸ்வலாக பருப்பு வேக வச்சா ஃபுல் தண்ணியெல்லாம் வெளியே வரும் தெரியுமா, இந்த ஸ்பூனை போட்டு வச்சதில் அப்படி வெளியே வரவே இல்லை. அதனால் இது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன டிப்பு, ஒரு ஸ்டீல் ஸ்பூனை வந்து உள்ளே போட்டு வைங்க. இப்போ வந்து நான் ரீஹீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அரப்பு வந்து என்னெல்லான்னு சொல்லிடுறேன். இது எங்கள் அம்மாவோட சிம்பிள் அரப்பு. என்னென்னா தேங்காய், பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தக்கன, அப்படி இல்லாட்டி வர மிளகா, ஒரு மிளகா போதும். ஏன்னா குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதுனால கம்மியாக தான் போடணும். அதுவும் இல்லாமல் பருப்பு வந்து அந்தளவுக்கு காரம் வந்து ஏற்காது. 1 teaspoon ஜீரகம் இவ்வளவும் வச்சு நான் அரைச்சிட்டேன். தண்ணி எதுவுமே விடலை, நான் குற குறப்பாக தான் அரைச்சிருக்கேன் பாருங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளோட கெட்டி பருப்போட அரப்பு. ஸோ இந்த மாதிரி அரப்பு ஊற்றி நீங்கள் பண்ணும்போது அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு. ஸோ இது லேசாக கொதித்து வரட்டும். ஸோ இப்போ இந்த பருப்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமாட்டு புளி இருக்குல்ல, கைப்புளி விடணும் அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. கைப்புளினா ரொம்ப குறைவாக புளி. நான் புளி பேஸ்ட் வச்சுருக்கேன். ஆக்சுவலி இது கடையில் உள்ளது தான், ஹோம்மேடினு தான் பண்ணும். அதில் வந்து இவ்வளோ 1 teaspoon மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். இது வந்து புளிப்பாலாம் இருக்கக்கூடாது, அந்த பேலன்ஸுக்கு வேண்டி தான் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இனி இது ஒரு கொதி வந்தோன்னே ஃபைனலாக நம்ம தாளித்து விட்டுட்டோம்னா நம்மளோட பருப்பு ரெடி. நான் கொஞ்சம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா பருப்பு இருக்க இருக்க கெட்டி ஆகும், அதனால் இது கொதிச்சு வரும்போது நமக்கு வந்து லஞ்சு சாப்பிடும்போது உங்களுக்கு ப்ராப்பரான கன்சிஸ்டன்சியில் வந்துடும். அதனால் கொஞ்சம் லிக்விடாக வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஒரு கொதி வரட்டும். ஸோ யூஸ்வலாக ரெட் ரைஸ் வைக்கும்போது வடித்து தான் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து வடிக்காமல் ப்ரெஷர் குக்கரில் வச்சுருக்கேன். ஸோ எப்படி வருதுன்னு பார்க்குறதுக்கு. ஸோ லேசாக தண்ணி இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் நான் வந்து அடுப்பில் வந்து அப்படி லோ ஃப்ளேமில் ஒரு 5 minutes வச்சு ஆஃப் பண்ணிட போகிறேன். அப்போ கரெக்டாக இருக்கும். யூஸ்வலாக இல்லாட்டி நான் ரெட் ரைஸ் பண்ணும்போது செஞ்சுட்டு அதை அப்படியே வடிச்சுடுவேன். ஸோ மிக்ஸி ஜாரை கழுவ போடலான்னு போனேன்னா அதுக்கப்புறம் தான் சரி நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உண்டான அரப்பும் ரெடி பண்ணிடலான்னு. இது வந்து தேங்காய் அவிழ், தேங்காய் துவையல் அவிழ்னு சொல்லுவோம். இது என்னோடய ஆச்சியோட ரெசிபி. ஆக்சுவலி இது வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும், இன்க்ளூடிங் மகா மஹி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு பாதி முறி தேங்காய் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கு வந்து ஒரு 5-6 வரமிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பூண்டு போடணும். ஸோ இங்கே பாருங்கள், நான் வந்து இங்கே எனக்கு வந்து எங்கள் அத்தைகிட்ட வந்து இந்த
ஒரு ஒரு பஞ்ச் ஆஃப் பூண்டு சின்ன வெங்காயம் உரித்து கேட்டேன், அவங்க உரித்து தந்தாங்க. நான் அதை ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நான் ஒரு அஞ்சு பல்லு பூண்டு போடுறேன். ஸோ இந்த மாதிரி பூண்டும் சின்ன வெங்காயமும் நம்ம ஆல்ரெடி உரித்து வச்சுட்டோம்னு வைங்களேன், நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ என்ன உரிச்சிட்டு பெரிய ஒரு டைட்டான ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஓகே, ஸோ இது ஒரு நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி அவசரத்தில் இருக்கும்போது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தேங்காய், வரமிளகா, பூண்டு இவ்வளோதான். இந்த மூணுத்தையுமே தண்ணி எதுவும் நீங்கள் விட தேவையில்லை, குறை குறைப்பாக நான் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ இப்போ நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவள் நினச்சி வச்சிடலாம். ஸோ அவள் மட்டும் எப்போவுமே நிறையவே வந்துடும். ஸோ நான் வந்து இன்றைக்கி அந்த சம்பாவல் தான் எடுத்திருக்கேன். இதை வந்து லேசாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வடிகட்டி எடுத்துடலாம். இதை யூஸ்வலாக நிறைய பேர் தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணுவாங்க, பட் நான் ஒருக்கா கழுவிடவே செஞ்சிருவேன் அவள். ஸோ கொஞ்சம் நிறைய தண்ணியே ஊற்றிட்டு அதை உடனே வடிகட்டிடுங்க, ஊரெல்லாம் வைக்க வேண்டாம். கொஞ்சம் அதில் தண்ணி இருந்தாலுமே பிரச்சனை இல்லை, ஏன்னா வந்து அவள் வந்து இருக்க இருக்க தண்ணியை வந்து அப்சர்வ் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும். ஸோ நான் இப்போ வந்து இதில் தேங்காய் துவையலையும் போட்டு வெறிவிட்டு நம்ம வந்து வச்சிடலாம். ஸோ நம்ம அரைப்பு அரைச்சோம்ல, குறை குறைப்பாட்டு அதை ஆட் பண்ணிடலாம். தண்ணி நான் எதுவுமே விடலை, ஜஸ்ட் சதைச்சு தான் எடுத்திருக்கேன் தேங்காய் துவையல். இதில் வந்து பூண்டு மணமும் வரமிளகா மணமும் தான் மெயின், அந்த டேஸ்ட்டே அப்படி இருக்கும். ஸோ யூஸ்வலாக வந்து ஆலு போகா தாளிச்சு அவள் பண்ணுவீங்கள்ல, இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு வேண்டி. ஓகே, ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா இதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வேறு எதுவுமே போக மாட்டீங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். உப்பு போட்டுக்கோங்க. ஸோ உப்பும் போட்டு இதை நல்லா இந்த மாதிரி வெறுவி வச்சிடலாம். நம்ம தேங்காய் துவையில் அவளில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கடைசி நம்ம தாளிக்க போகிறோம். ஓகே, நம்ம லஞ்சை முடிச்சுட்டு இதை நம்ம தாளிச்சுக்கலாம். ஸோ இதை வந்து இப்படியே ஆக்சுவலி தாளிக்காமல் சாப்பிட்லாம், தேங்காய் துவையல் போட்டு அவ்வளவு. ஆனால் தாளித்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதை மிக்ஸ் பண்ணியாச்சா, இது அப்படியே இருக்கட்டும் மூடி போட்டு. ஓகே, நம்மளோட பருப்பு குழம்பு, பருப்பு கெட்டி பருப்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, அடுப்பு அணைச்சிட்டேன். இப்போ இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம், இதை இறக்கிடலாம். ஓகே, பருப்பு தாளிப்புக்கு வந்து நீங்கள் வந்து ஐதர் எண்ணெயோ இல்லாட்டி நெய்யோ கூட யூஸ் பண்ணலாம். நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் தான் ஹீட் பண்ணியிருக்கேன், ஆயில் ஹீட் ஆகட்டும். ஸோ இப்போ நம்மளோட ஆயில் நல்லா ஹாட் ஆகிடுச்சு. இதில் கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு, கடுகு, ரெண்டு ஜீரகம், ஒரு வரமிளகா போட்டுக்கோங்க, பெருங்காயத்தூள். கொஞ்சம் பொன்னீரமாக வரட்டும். கருவேப்பிலை எடுத்து வச்சுனேன், கருவேப்பிலையும் போட்டுருங்க. அவ்வளோதான், எல்லாமே நல்லா கோல்டன் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். ஸோ நம்ம இங்கே கொதிச்சு வச்சுருக்கிற பருப்பில் நம்மளோட தாளிப்பு ஊற்றிடலாம். ஸோ தாளிப்பை ஊற்றி நல்லா கலந்துட்டிங்கன்னா உங்களோட பருப்பு ரெடி. இப்போ கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற மாதிரி இருக்குது, பட் உங்களுக்கு தெரியும்ல தால் வந்து இருக்க இருக்க கெட்டியாகும். ஸோ இப்போ பொரியல் வந்து கட் பண்ணிடலாம். ஸோ மிக்ஸ்டு வெஜிடபிள் பொரியலுக்கு நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி ரெண்டு பொட்டேட்டோ, ஒரு கேரட்டு, மூணு பீட்ரூட்டு, அதுக்கப்புறமா பீன்ஸ். ஸோ இதுதான் இன்றைக்கி என்னோடய வெஜிடபிள்ஸ் ஆஃப் சாய்ஸ். நீங்கள் இதுக்கு கூட வந்து காலிஃப்ளவர், ப்ரோக்கலி, வேறு எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், கேபேஜ் எது வேணாலும். ஸோ நான் இன்றைக்கி இந்த நாலு வெஜிடபிள்ஸ் தான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ கட்டிங் டைம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பொரியல் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், நான் எல்லா வெஜிடபிள்ஸையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். என்னோடய காஸ்ட் அயன் கடாயை ஹீட் பண்ணியிருக்கேன், இது நல்ல ஹீட் ஆகட்டும். ஸோ இன்றைக்கி பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு வந்து குக்கும்பர்ஸ் தான் வைக்கிறேன். அதுலேயும் மெயினாக இந்த சாலட் குக்கும்பர் மஹியோட ஃபேவரெட். ஸோ நான் வந்து எப்போவுமே வாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 2-3 டைம்ஸ் வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு அவ இதை தான் ப்ரிஃபர் பண்ணுவான். குக்கும்பர் வச்சுட்டேன்னா அவளுக்கு வந்து ஒரே குஷி ஆயிடும். என்னது ஸ்நாக்ஸ்ன்னு கேட்கும்போது ஓகே, ஸ்நாக்ஸ் பேக்டு. எனக்கு வந்து குக்கும்பர் வச்சுருக்கிறதுனால நான் கூட டேட்ஸும் வச்சிட போகிறேன். ஸோ இது வந்து மெஜூல் டேட்ஸ் தான். ஒன்று சாப்பிட்டாலும் ஒன்று போதும், ஒன்று அவங்க சாப்பிட்டாலே வந்து அதில் உள்ள நியூட்ரியன்ஸ் எல்லாமே கிடைச்சிடும். ஓகே, ஸோ இதுதான் அந்த வெரைட்டி. அது பராரி அப்படிங்கிறது. இதில் நிறைய பிராண்ட்ஸுமே இருக்குது. மெஜூல் டேட்ஸ் நீங்கள் பார்த்து வாங்குறது கேண்டி மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்மளோட காஸ்ட் அயன் கடாய் ஹீட் ஆகிடுச்சு. ஸோ நான் அகெயின் சொன்ன மாதிரி எப்போவுமே எண்ணெய் சைட்லேருந்து விடுங்க, அப்போ தான் அது சைடுமே சீசனிங் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து ஆயில் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கிற பொருள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தாளிக்கிறதுக்கு ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வேணும்னா தாளிக்க போடுங்க, நான் வந்து கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறம் கடுகு, வரமிளகா, கருவேப்பிலை இவ்வளோ தான் போடுறேன், வேறு எதுவுமே போடலாம். இப்போ இந்த ஆயில் ஹீட் ஆகி இது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம அவ்வளோ வெஜிடபிள்ஸையும் ஒன்றா ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அவ்வளோ வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி வெஜிடபிள்ஸ் ஆயிலில் மிக்ஸ் பண்ணி இனி குக் பண்ணுறது தான். உப்பு, மஞ்சப்பொடி, காரப்பொடி எல்லாம் போட்டு. ஸோ ஃபஸ்ட்டு எல்லா காயும் இருக்கிறதுனால நான் அட்லீஸ்ட் ஒரு 2-3-4 மினிட்ஸ் போல் நல்லா வதக்க போகிறேன். ஸோ நம்மளோட காய் எல்லாத்தையும் நல்ல ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிட்டால் இந்த டைமில் தேவைக்கு தக்கனா உப்பு போட்டுக்கோங்க. மொத்தமாக இந்த காய்க்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதையும் போட்டுட்டு மஞ்சப்பொடியும் போட்டுடலாம். மஞ்சப்பொடியும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் குக் பண்ணப்போம். நல்ல கலரி வச்சுருங்க. இப்போ வந்து நம்ம ஒரு மூடியை வச்சு மூடி எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலி அந்த பீட்ரூட் வந்து எல்லா காயிலையுமே ஒரு மாதிரி ஒரு ஆரஞ்சு ஷேட் கொடுத்துருக்கு. இப்போ நான் மூடி வச்சுட்டு அடுப்பை லோ பண்ணி இது வந்து ஒரு 8-10 நிமிஷம் இருக்கட்டும். இடையிலடையில் ஆனால் கிண்டி கொடுத்துப்போங்க, இல்லாட்டி அடி பிடிப்போம். அந்த டைமில் நான் அந்த சைடு பார்த்திங்கன்னா உப்மாக்கு நம்மளோட தாளிப்பு பண்ணுறதுக்கு பேன் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம உப்புமா தாளிச்சிடலாம். இதில் வந்து ஜஸ்ட் தாளிப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லெண்ணெய், ஒரு வரமிளகா உதித்து போட்டுக்கிறேன், உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, கடுகு, கருவேப்பிலை இருந்தால் போட்டுக்கோங்க. நான் என்னோடய லாஸ்ட் கருவேப்பிலை வரைக்கும் யூஸ் பண்ணிட்டேன், அதனால் இப்போ இல்லை. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் பொரியட்டது. இந்த டைமில் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ வெங்காயம் ரொம்ப வதக்க தேவையில்ல, 1 மினிட் அந்த அளவுக்கு வதங்கினா போதும். ஸோ இப்போ நம்மளோட சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம இது பண்ணி வச்சுருக்கிற அவளை போட்டு அவள் இதெல்லாம் பண்ண தேவையில்லை. இந்த அவளில் வந்து சூடு ஏறணும். அந்த சூடு ஏறுற வரைக்கும் நல்ல ஒரு 1 மினிட் போல் ஸ்டர் ஃப்ரை பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நம்மளோட துவையல் அவள் ரெடி. ஹீட்டு வரணும் லேசாக, ஒரு சூடு வந்து அவளில் ஏறும் பார்த்திங்க. என்ன பாருங்க, நம்ம தண்ணியில் என்ன தான் வந்து கழுவி வச்சாலும் அவள் நல்ல பொல பொலன்னு தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், இதுவும் ரெடி ஆயாச்சு. ஸோ வெஜிடபிள்ஸ் குக் ஆனதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம வந்து சில்லி பவுடர் போட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான்.
கொஞ்சமாக தான் சில்லி பவுடர் இருக்குது. ஸோ மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட மிக்ஸ்ட் வெஜிடபிள் பொரியல் ரெடி. செய்ய பாருங்கள். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லஞ்ச் பேக் பண்ணிடலாம். மட்டை அரிசி சோறு எடுத்தாச்சு. இது வந்து ஹோம்மேட் கீ 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 கீ, அதை ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட கறி ஊற்றிடுவோம். குழம்பு, பருப்பு குழம்பு. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த வாட்டர் பாட்டில் தண்ணி குடிக்கணும். நல்லா இருக்கு. மகா பிக்கல் வேன் வைக்கணுமா உனக்கு? பாருங்க, மறந்து போய் ரெண்டுமே மகாவோட இதில் பேக் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து மகாவோட லஞ்ச் பாக்ஸ் ஒன்று மஹிக்கும், மஹியோட லஞ்ச் பாக்ஸ் ஒன்று மகாவுக்கும் வச்சு பேக் பண்ணோம்.